எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன். அந்த கதையோட தலைப்பு என்னன்னா சேவல் சுண்டலி பூனை. ஒரு சுண்டலி வந்து வாசல் கிட்ட விளையாட போச்சுது. சுத்தி பார்த்துட்டு திரும்பி வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுச்சு, அம்மா அம்மா நான் ரெண்டு விலங்குகளை பார்த்தேன், இன்னும் ஒண்ணு பயங்கரமாகவும் இன்னொன்னு நல்ல விலங்காகவும் இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அம்மா சுண்டலி கேட்டுச்சு. ஒன்று பயங்கரமா நம்ம வாசல் கிட்ட கர்வமாகவும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சுண்டலி சொல்லுச்சு. அதுக்கு கருப்பு காலும் சிவப்பு கொண்டியும் பிடுங்கிய கண்ணும் வளைஞ்ச மூப்பும் இருந்துச்சு. அதுக்கிட்ட போனேன்னா அதோட காலம் தூக்கிட்டு அழக அழக திறந்து என்னை கொத்த வந்துச்சு தெரியுமா. நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பயந்து நடுங்கிட்டேன். அதுவா அது சேவல் தான், அது யாருக்குமே தீங்கு செய்யாது. அதுக்கிட்ட நீ பயப்படவே தேவையில்லை. சரி என்ன விலங்குன்னு எப்படி இருந்துச்சு அதுவா சொல்றேன். அது படுத்து வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதோட கழுத்து கால்கள் எல்லாம் பளபளப்பாவும் சாம்பல் நிறத்துலயும் இருந்துச்சு. அதோட நெஞ்ச தடவிக்கிட்டும் அதோட நெஞ்ச நாக்கால தடவிக்கிட்டும் வால ஆட்டிக்கிட்டும் என்னை பாசமா அன்பா பார்த்துச்சு. அம்மா சுண்டலி சொல்லிச்சு, ஐயோ அதுதான் பூனை, அதுக்கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த கதையிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா சாதுவா இருக்கிறதெல்லாம் சாமின்னு நினைச்சா சங்குதான். நன்றி. Thank you.